வான்மல நிகழ்ச்சியை காண காத்திருக்கும் நேயர்களே, அனைவரையும் அன்போடு வரவேற்று வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நிலையத்தின் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு நீங்கள் அனுப்புகின்ற எஸ்எம்எஸ், தொலைபேசி அழைப்புகள் அனைத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவும் உங்கள் ஜபங்களும் எங்களுக்கு தேவை. நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தவறாமல் எழுதி அனுப்புங்கள். வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. இது வையகம் போற்றிடும் நெறிதானப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ, சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ. உன்னை சீர்மிகும் சிகரத்தில் நிறுத்திடுமோ, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. இயேசுவை அண்டியே அவர் மொழி கேட்டு அதை என்றுமே வாழ்க்கையில் நாதமாய் மீட்டு. இயேசுவை அண்டியே அவர் மொழி கேட்டு அதை என்றுமே வாழ்க்கையில் நாதமாய் மீட்டு. நேசராய் அவரையே நெஞ்சில் நீயேற்றால் உன்னை, நேசராய் அவரையே நெஞ்சில் நீயேற்றால் உன்னை நேர்வழி நடத்துவா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து எங்க உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா அப்படின்னு கேட்டால், அது எங்கே கேட்குறீங்க, எவ்வளோ கவலை இருக்குது தெரியுமா அப்படின்னு வரிசையாக ஒரு லிஸ்ட்டு சொல்லிவிடும். எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் கவலை இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி, வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி கவலைகள் இருக்குது. ஆனால் என்னென்னா, எல்லாருடைய கவலையும் வெவ்வேறானது. என்னுடைய கவலை போல் உங்கள் கவலை இருக்காது, உங்கள் கவலை போல் அடுத்தவர் கவலை இருக்காது. நம்மளுக்கு எல்லாருக்கும் கவலை இருக்கிறது என்பது பொதுவான செய்தி. ஆனால் அந்த கவலைகள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் வெவ்வேறுபட்டது, வேறுபட்டது என்பதும் உண்மை. ஆனால் இன்னொன்று இருக்குது. நம்ம எல்லாருக்கும் என்ன நினைக்கிறோன்னா, நம் அடுத்தவனோட நமக்கு தான் ஜாஸ்தி கவலை இருக்குது, நமக்கு தான் அதிக கவலை இருக்குது. இந்த கவலை எல்லாருக்கும் பொதுவானது. நமக்கு என்னப்பா எவ்வளோ கவலை, அவருனா பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன கவலை அப்படி, எல்லார விட என் கவலை பெருசுங்கிற கவலை ரொம்ப பெருசு. சரி, இப்படி நான் கவலையை பற்றி பேசுனா நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருவீங்க. இந்த கவலையை பற்றி ஒரு கதையை இன்றைக்கு உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை இருந்துச்சான். அப்போ ஒருத்தன் சொன்னான்னா, நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வர்றாரு, அவர் வந்து கவலைகளை தீர்க்கிற சாமியார். அவர்கிட்ட போய் சொன்னால் நம்ம கவலைலாம் தீர்ந்துடணுன்னா எல்லாரும் கிளம்பி போயிட்டான். ஏன்னா எல்லாருக்கும் கவலை இருக்கும் இல்லையா. போய் இந்த சாமியார்கிட்ட, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் கவலை இருக்குது, கவலை இருக்குன்னொன்னே சாமியார் சொன்னால், எல்லாமே இதாக இருங்க, உங்கள் எல்லார் கவலையும் நான் தீர்க்கிறேன், ஆனால் ஒரு வேலை செய்யணும், நீங்கள் நாளைக்கு காலையில் அதிகாலை உங்கள் வீட்டு வாசல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு வாசலையும் நான் ஒரு பை வச்சுருப்பேன், அது ஒரு மந்திர பை. அந்த பையில் உங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கோ அவ்வளோ கவலையும் போட்டுருங்க, நான் வந்து எடுத்துன்னு போயிடணும், போட்டுருங்க. போட்டு இங்கே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அடுத்த நாள் நீங்கள் என்ன வந்து உங்கள் பையை வேறு யார்கிட்டையாக கொடுத்து அவங்க பையன் நீங்கள் வாங்கிக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி உங்கள் கவலை அவங்ககிட்ட கொடுத்துரு, அவங்க ஒன்றும் எல்லோரும் யோசித்தோம், ரைட்டு, நமக்கு தானே ஜாஸ்தி கவலை, எவன்ட்டையாக தள்ளி விட்டு நாம் வந்து நம்ம கொஞ்சம் சீப்பாக கொஞ்சமாக இருக்கிறத வாங்கிக்கலான்ற ஐடியாவில் அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க கவலைகள் அதுக்குள்ளே போட்டாங்களாம். போட்டு ஒரு மைதானத்தில் கூடி அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டான். அவன் வீட்டில் வந்து பார்த்தா அவன் பையில் வேகப்பட்ட கவலை இருக்குது, அவனுக்கு முதல்ல இருந்த கவலையே தேவலாம் போல் இருக்குது.
என்னடா அது நம்ம கொஞ்சமாக வரும்போது இவ்வளோ வந்திருக்கு. முதல்ல அந்த கவலையாவது பழக்கப்பட்ட கவலை, புது கவலை, இதை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்ட்டு திருப்பி எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்னங்க இந்த பையன், என் பையன் எனக்கு கொடுத்துருங்க கவலைலாம் வேணாம்னு சாமியார் சாரம். கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தாங்குகிற அளவுக்கு தான் கவலைகளை அனுமதிக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் நம்முடைய கவலை பெறுது அப்படின்னு நினச்சி கொள்கிறோம், அதை தாங்குகிற, அதை மேற்கொள்ளுகிற, அதிலிருந்து விடுபடுகிற ஆற்றலையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்கிறது, சோதனையோடு கூடிய அதை தப்புவிக்கிற வழியையும் உனக்கு கட்டளையிடுகிறார். உன் திராணிக்கு மேல் அவர் உன்னை சோதிப்பதில்லை. எனவே உனக்கு கவலைகள் கடவுள் கொடுத்துருக்கிறார், அந்த கவலைகளிலிருந்து நிச்சயமாக நம்ம வெளிவர முடியும். சில நேரங்களில் நம்மை செதுக்குவதற்காகவும் நம்மை மேம்படுத்துவதற்காகவும் கூட அவர் வந்து கவலைகளை அனுமதிக்கிறார். எனவே கவலை இருக்கிறது என்பது உண்மை, நம்முடைய கவலை தான் பெறுது என்று ஒருபோதும் நாம் கருதக்கூடாது. அந்த கவலைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு கர்த்தர் துணை புரிவார் என்கிற விசுவாசம்தான் கவலைகளிலிருந்து வேண்டு வருவதற்கான முதல் படி. எனவே என் கவலை பெருசு அவங்க கவலை சிறுசு என்கிற ஒப்பீடுகளை நிறுத்திவிட்டு இந்த கவலைகளிலிருந்து கர்த்தர் துணையோடு எப்படி வெளிவருவது என்று சிந்திப்பது தான் நல்ல சிந்தனை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். யார் எனக்கு இயேசு குறித்து சொல்லுவார், யார் எங்களுக்கு இயேசு பற்றி சொல்லுவார்கள், நம்பிக்கையூட்டும் செய்தியை யார் எனக்காக கொண்டு வருவார், நம்பிக்கையூட்டும் செய்தியை யார் எங்களுக்காக கொண்டு வருவார்கள், இயேசு எனக்கு செய்தவற்றை நான் எவ்வாறு கேட்க முடியும், இதோ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு உதவ, இதோ உங்களுக்கு உதவ தபால் வழி இலவச வேத பாடங்கள், வான்மலர் தியான மலர், இலவச சிறப்பு வான்மலர் இதழ், ஒலிநாடா திருப்பணி, வான்மலர் இளைஞர் நற்பணி மன்றங்கள் மூலம் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். இணையதள வானொலி மற்றும் வெப் டிவி நிகழ்ச்சிகள் மற்றும் வான்மலர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இந்த பணிகள் தொடர நீங்களும் எங்களுக்கு உதவ இதற்காக ஜெபிக்க வேண்டுகிறோம். எல்லாருமே நம் இயேசுநாதரை இந்நாளில் வாழ்த்துவோம், எல்லாருமே நம் இயேசுநாதரை இந்நாளில் வாழ்த்துவோம், எந்நாளுமே நான் உன்னுடனே இருப்பேன்வரே, எல்லாருமே நம் இயேசுநாதரை இந்நாளில் கண்டவை நல்லதில்லை, கருத்தில் செம்மையில்லை, உலகில் எல்லாமே நல்லதில்லை, உத்தமர் யாரும் இல்லை, இயேசு நம்மை மீட்பார், என்றும் நன்மை செய்வார், இயேசு நம்மை மீட்பார், என்றும் நன்மை இந்நாளில் வாழ்த்துவோம், எந்நாளுமே நான் உன்னுடனே இருப்பேன் என்றவரே, எல்லாருமே நம் இயேசுநாதரை இந்நாளில் வாழ்த்துவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் நினைவலைகள் நிகழ்ச்சியிலே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த
ஜஸ்டின் என்ற பக்தரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். பாருங்கள், ஜஸ்டின் என்பவர் ஒரு தத்துவ ஞானி. ஸ்டாய்சிசம் போன்ற தத்துவ ஞானங்களையெல்லாம் சிறப்பாக கற்றுத்தேர்ந்த ஒரு மனிதர். ஒரு நாள் என்ன பண்ணான்னா, வழக்கம் போல செசரியா கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயதான ஒரு கிறிஸ்தவரை சந்தித்தார். அவருடைய பேச்சு, அவருடைய பணிவு இவரை ரொம்ப கவர்ந்தது. ஆகையினால் அவரோடு கொஞ்சம் அதிகமாக பேசி கொண்டிருந்தார். அப்போது அந்த முதியவர், கிறிஸ்தவ முதியவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அதாவது யூத தீர்க்க தரிசனங்களை, பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எடுத்து காண்பித்து, இந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் இயேசுதான் அப்படி என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தினார். அப்போது ஜஸ்டின் மிகவும் வியப்புற்றார். என்ன இது, இத்தனை நாட்களும் நான் ஏதோதோ தத்துவ ஞானங்களை எல்லாம் படித்தேன், அந்த உண்மையை தெரியாமல் நான் இருந்திருக்கிறேனே அப்படி என்று இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அது முதல் தன்னுடைய திறமை தாளந்து எல்லாவற்றையும் இயேசுவுக்காக செலவழிக்க ஆரம்பித்தார். இப்போது ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்து அநேக காரியங்களை எழுதினார். அதில் ஒன்று தான், அவருடைய எழுத்து பணிகளில் மிக முக்கியமான ஒன்று தான் அப்பாலஜி. அதாவது அப்பாலஜி என்று சொன்னால் கிறிஸ்தவ விசுவாச விளக்க உரை. அன்டோனியஸ் பயஸ் என்ற பேரரசருக்கு இவர் எழுதிய அப்பாலஜி மிக சிறப்பான எழுத்து பணிகளில் ஒன்றாக இன்றைக்கும் கருதப்படுகிறது. பாருங்க, இவர் மட்டுமல்ல வாதத்திறமை உள்ளவர். தன்னுடைய வாதத்தினாலே அநேக யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். பாருங்க, இவர் எழுத்து பணியோடு நின்று விடவில்லை. மற்ற தன்னுடைய பட்டணத்தை விட்டு அடுத்த இடங்களுக்கும் கடந்து சென்று இயேசுனுடைய அன்பை சொல்லிக்கொண்டே வந்தார். கடைசியாக பாருங்கள், கிபி 165 ஆண்டில் இவர் என்ன செய்யப்படுறார்னா, இவர் கைது செய்யப்படுகின்றார். இவருடைய தலை வெட்டப்படுகிறது. இவரோடு இன்னும் 5 பேருடைய தலை வெட்டப்படுகிறது. அந்த 5 பேர் இவருடைய மாணாக்கர்கள் என்று வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். அன்பானவர்கள், இதில் இவருடைய வாழ்க்கை மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை என்னவென்று சொன்னால், அதாவது தனக்கு மரணம் இருக்குது, சாக போகிறோன்னு தெரிஞ்ச பிறகு அவர் பயப்படவே இல்லை, மரணத்தை கண்டு அஞ்சவே இல்லை. என்ன சொன்னார்ன்னு சொன்னால், ஒருவேளை என்னுடைய உயிரை நீங்கள் எடுக்கலாம், ஆனால் எனக்கு எந்த தீங்கு நீங்கள் ஏற்படுத்த முடியாது எப்படி என்று உறுதியாக ஆணித்தரமாக சொன்னார். பாருங்கள், என்ன எவ்வளோ பெரிய விசுவாசம், எவ்வளோ பெரிய உறுதி, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. நான் இன்றைக்கு செத்தா கூட கடவுளுடைய சமூகத்தில் செல்லுவேன், அங்கே என்னை தீங்குபடுத்த முடியாது என்று நம்பினார். இந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு தேவை. நமக்கும் பல விதங்களிலே நெருடல்கள், போராட்டங்கள், துன்பங்கள் உண்டு, பல விதங்களிலே, பல கோணங்களிலே. ஆனால் எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு, திட நம்பிக்கையோடு அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் என்று இந்த ஜஸ்டின், இரத்த சாட்சியாக மறித்த ஜஸ்டின் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அறிய ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஒரு தபால் கார்டு மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ, அல்லது இமெயில் மூலமாகவோ உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: சரியான விடையை கடிதத்தின் மூலம் தெரிவிக்கும் நபர்களுக்கு பரிசளிக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.